கடந்த இரண்டு நாட்களாக மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ அல்லது எங்களுடைய மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களோ பத்திரிகையாளர்களை சந்தித்து எதுவும் வெளியில் சொல்லாத ஒரு காலகட்டத்தில் பல்வேறு விதமான செய்திகள் இந்த மாதிரி பேசினார் என்பது முடிவு என்பது போன்ற செய்திகள் வந்திருக்கின்றன. அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். தலைவர் அரங்க கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கிடையே பேசினார். எனக்கு டெல்லியிலே உறவினர் வீட்டு ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். அரசியல் காப்பால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பேசினாங்கங்கிறது கசிந்த வார்த்தைகள் தான். ராஜினாமா செய்தேன்னு சொன்னார். அந்த மாதிரியான எந்த விதமான வார்த்தைகளும் உபயோகப்படுத்தவில்லை என்று நான் பேசி அறிந்த காரணத்தால் சொல்கிறேன். ரெண்டாவது, நான் 31 ஆண்டுகளாக மாநில நிர்வாகியாக இருக்கேன். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணிகள் அமைப்பது, வேட்பாளர்கள் நியமிப்பது எல்லாமே 16 உறுப்பினர்கள் கொண்ட பார்லிமெண்ட்ரி போர்டு. இன்னும் சொல்ல போனால் சகோதரி வானதி அந்த போர்டில் மெம்பராக இருக்காங்க. அதுதான் முடிவு பண்ண இந்த மாநிலத்தில் கூட்டணி பற்றியும் வேட்பாளர் பற்றியும் முடிவு செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் பேசுவது என்பது நேரடியாக மையக்குழுவில் முடிவு செய்து என்ன வேண்டுமானால் என்ன அடல்ஜி காலத்தை இன்னும் சொல்லப்போனால் சுந்தர் சிங் பண்டாரி அவர்கள் அமைப்பு போச்சேரா இந்த காலத்திலிருந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன். ஆனால் எங்கள் கருத்துக்கள் நேரடியாக மாநில அகில இந்திய தலைமைக்கு தெரிவிக்கப்படும், அவர்கள் அறிவிப்பார்கள். நாங்கள் சொன்னதை அறிவித்தாலும் சரி, அவர்களே அறிவித்தாலும் சரி, மத்திய பாராளுமன்ற குழுவின் முடிவு தான் இறுதியானது. அதனால் இடையில் வந்திருக்கின்ற செய்திகள் எதுவுமே முழுமையானது இல்லை. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், இன்னும் ஆதரவாளர்கள் தயவு செய்து பொது வெளியில் சோஷியல் மீடியாவில் கன்ஃபர்ம்ட் ஆத்தென்டிக்கேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆன் அலையன்ஸ் வர வர நீங்கள் உங்கள் கருத்துக்களை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிவுகள் தெரிந்ததும் நிச்சயமாக உங்களுக்கும் அது தெரிவிக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுக்கும் தனித்து போட்டியிடும்தான் ஆசைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து பல இடங்களில் வந்து எங்களுக்கும் அதே ஆசை தான், அதிமுக தான் கூட்டணியோட இன்ஜினு, எந்த பெட்டியை சேர்க்கணும் எந்த பெட்டியை சேர்க்கக்கூடாது எங்களுக்கு தெரியும். இல்லை, கருத்து நான் வந்து நல்ல வேலையாக டெல்லி போகிறதுக்கு ஃப்ளைட் ஏன்னு சொன்னால் இங்கே தேவவாட்டி சாரதா சேவாசிரம் நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஆத்மானந்த மகராஜ் கோயம்புத்தூரில் முடியாமல் சேர்த்துருக்கு. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு நண்பர். ஸோ அவரை போய் பார்த்துட்டு நானும் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு பயணப்பட்டேன். என் ஃப்ளைட் 9:20, திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஃப்ளைட்டு 9:10 மெட்ராஸ்க்கு. அங்கே பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், சேமா வேலுச்சாமி அவர்கள் போன்று எல்லா மூத்த தலைவர்களும் எங்களுக்குள்ள நாங்கள் பேசியதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணகிரியில் நத்தாஜி சொன்னது தான் கட்சியின் முடிவு. ஒரு முடிவு மாற்றணும்னா கூட அவங்க தான் மாற்றலாம், நாங்கள் செய்ய முடியும். மாநிலத்தில் மாநில தலைவரோ அல்லது மாநில மையக்குழுவோ நிர்வாகிகள் குழுவினரோ முடிவை மாற்ற முடியாது. நாங்கள் எங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத மத்திய தலைமையிடம் சொல்லலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் விவாதிக்கலாம். அதாவது டிஸ்கஷன் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிசிஷன் ஸ்டேஜ். அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கின்ற எடுக்கப்பட்ட முடிவு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நாங்கள் பேசிய விதத்தில் நீங்கள் அந்த கட்சி சொன்னீங்க. அதுலேயும் சில பேசலாம், கீழே இருக்கக்கூடியவர்கள்
சிலர் ஏதாவது கருத்து தெரிவிக்கும். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் மத்திய தலைமையின் முடிவு மாத்திரமே முடிவு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னுமே நம்மளுமே கூட அதிகமாக இழுத்துட்டு போகிறது தர்மசங்கரமாக இருக்கும். அதனால் இதோட இந்த இஷ்யூவை முடித்து போகிறேன். ஒருவேளை வந்து தனித்து செயல்படுறதுக்கோ தனித்து போட்டியிடுவதற்கோ மத்திய இதுலேருந்து வந்தால் எந்த அளவுக்கு பாஜக ஜனதா கட்சியோட வெற்றி எப்படி இருக்கும்? 40 தொகுதியில் எத்தனை வாங்குவீங்க? அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான்னு கூப்பிடுவோம், அது வர அத்தை அத்தைன்னு கூப்பிடுவோம். இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி வந்து சக்ரிய பூத் செயல்படக்கூடிய பூத் உருவாக்குவது. வி ஆர் எங்கேஜ் இன்னைக்கு, அதுக்கு மேலே நான் இதில் வந்து ப்ளீஸ் இன்னைக்கு என்ன மன்னிச்சிருக்கேன். அண்ணாமலை கருத்து கொடுத்து நீங்கள் கேட்டீங்களா? நான் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களிடமும் பேசிவிட்டேன், வானதி சீனிவாசன் அவர்களும் பேசிவிட்டேன். அதனால தான் சொன்னேன் இந்த இஷ்யூவை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன்.